உலகிலேயே சூரியனையும் சந்திரனையும் மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட அறிவியல் நாள் காட்டியை பல்லாயிரம் ஆண்டுகளாக பின்பற்றி வரும் பெருமைக்குரிய ஒரே நாகரீகம் நமது ஹிந்து நாகரீகம் இரண்டாயிரத்தி எழுநூறு பி இருந்து தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வரும் நமது பஞ்சாங்கத்திற்கு ஆதாரமாக திகழும் சூரிய சித்தாந்தம் என்னும் நூலின் தொன்மையையும் அறிவியல் ஆழத்தையும் உலகின் நவீன விண்வெளி ஆராய்ச்சியாளர்களே வியந்து போற்றுகிறார்கள் நானூற்றி ஒரு ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்தவ பண்டிகையான ஈஸ்டர் கொண்டாடும் வசதிக்காக ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பதிமூன்றாவது கிரிஹோரியால் இட்டுக்கட்டப்பட்டதே இன்று பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் கிரிகோரியன் காலண்டர் இது ஆதாரமற்ற கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது சூரியன் மேசராசியில் ஆரம்ப நட்சத்திரமான அஸ்வினியில் பிரவேசிக்கும் சித்திரை ஒன்று முதல் மீனராசியின் கடைசி நட்சத்திரமான ரேவதியை விட்டு நீங்கும் பங்குனி முப்பது வரையிலான காலப்பகுதி சராசரியாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாள் பதினைந்து நொடி இருபத்தி மூன்று வினாடிகளை கொண்டது இந்த கால அளவைத்தான் ஆண்டு என்கிறது சூரிய சித்தாந்தம் இது நவீன ஆய்வாளர்களின் அளவீடான முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நாட்களை விட ஒன்று புள்ளி நான்கு செகண்ட் மட்டும் குறைவானது உலகிலேயே மிகவும் பழமை வாய்ந்ததும் நவீன அறிவியலே வியக்கும் அளவிற்கு நமது இந்து ஆண்டின் பிறப்பை பெருமையுடன் கொண்டாடுவோம் நமது வாழ்வில் பல சாதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து செல்லும் கலியுகம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு சுபகிருது ஆண்டு பங்குனி முப்பது வியாழனுடன் நிறைவு பெற்று புது ஆண்டான சோபகிருது கலியுகம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சித்திரை ஒன்றுடன் துவங்குகிறது சோபகிருது ஆண்டின் தேவதையான லக்ஷ்மி நாராயணரின் பேரருளுடன் நவக்கிரகங்களின் நிர்வாகத்தில் சுபமான அனைத்தையும் வாரி வழங்க வருகிறது இப்புத்தாண்டு இந்த சோபகிருது ஆண்டில் உங்கள் குடும்பம் அனைத்து செல்வங்களும் பெற்று மகிழ்வான வாழ்வு வாழ வேண்டும் என அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் மனமாற வாழ்த்துகிறது வணக்கம்